SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. அந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19/6/2024 ஆணி மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாயின் சஞ்சாரம் சரியில்லை என்பதனால் கோபம் அதிகமாக இருக்கும். பதட்டம் வேண்டாம். ஏதாவது இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த இடத்துக்கு வருகிறேன், இந்த அப்பாயின்மெண்ட்டெல்லாம் கொடுத்து விட்டு காப்பாற்ற முடியாத போகும். எனவே வாய்க்கு வந்ததெல்லாம் மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகலாம் நேரத்தை ஒதுக்கி மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரிய தடைகள், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவார் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரக்கூடிய அற்புதமான அமைப்பு, பெற்றோர் வழி, தாய் வழி, உறவுகள் மேன்மையடையக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் பைசல் செய்வது, வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகம். தொட்ட காரியம் தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையிறது. பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவது. மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த ஒரு பயம் நீங்கக்கூடிய நாள். அப்பாடா எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலமான காலகட்டம். முயற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் விஷயத்தில் காணப்பட்ட அந்த உற்சாகம் வெளியிடத்தில் தொற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சி, வண்டி வாகன அமைப்பு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருக்கு யோகத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாள். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். கடல் கடந்த பயணங்கள் பெற்றோர்கள் மேற்கொள்வதற்கு உண்டான அனுகூலமான சூழ்நிலை. அதற்கேற்றவாறு முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அனுகூலம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதம். புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம் ஏற்படும். புது கடன் பெற்றாலும் அது சந்தோஷ கடனாகவே கருதப்படும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பதட்டம் குறையும். மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தேகாரோக்கியத்தில் மட்டும் கவனம். எதிரிகள் விஷயத்தில் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் காணப்படலாம். பயணங்கள் சமயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏற்ற காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சனையை
பேசி தீர்ப்பது மூலம் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், விரயங்கள் காணப்படுகிறது. சுபவிரய பிராப்தம், ஏற்றமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு, தொழிற்சார்ந்த விஷயத்தில் பயணங்கள் லாபத்தை ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியருடன் எதற்கு இவ்வளோ கோபம், அந்த கோபத்தினால் உங்களுக்கு தான் பெரும் நஷ்டம் ஏற்படும். அவர்களுக்கு உறவினர்களோ நண்பர்களோ உங்களுக்கு எதிராக சில விஷயத்தை செய்ய வைப்பார்கள். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். அசியமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தடைப்பட்டிருந்த பண வரவுக்குண்டான விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்குன்று முன்னோக்கி செல்லும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகன மாற்றங்கள் அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஆத்ம ரீதியான திருப்தியை ஏற்படுத்தி தரும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணம், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். புது கௌரவங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம் அனுகூலத்தை தரும். அசியாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். மீண்டும் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம்.